அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலான்ற பாட்டு வியாபாரின்ற படத்துல வந்தது. இந்த பாட்டுடைய அடிப்படை ரூட் வந்து இ மைனர் ஸ்கேலு. ஆனா இ மைனர்ல ஜென்ரலா எஃப் ஷார்ப் வரும், ஆனா இந்த பாட்டுல வந்து எஃப் ஷார்ப் வராது. இ எஃப் ஜி ஏ பி சி டி இ இந்த ரூட்டுல வருது. சரி, நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து சரிகமாக அதெல்லாம் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. ரிப்பீட்டேஷன் நிறையா இருக்கிறதுனால அந்தந்த ஸ்டெப்பை ஒரு ஒரு டைம் கொடுத்துட்டு நான் அடுத்து போகிறேன். நீங்கள் ரெக்கார்டில் வந்து எத்தனை டைம் வருதுன்றதை கேட்டுக்கோங்க. கணிசதா கதனிப்பா பாசனிரி சதா பதமகா. பல்லவி கப்பக கப்பா கப்பக கப்பா கணி நி 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 த பத நி பப்பா மம பம மக கா கமகரிசா பப்பா மம பம மக கா கமகரிசா. ஆயிரம் உறவு ஒன்ன அந்த லைனுக்கு நீ நிக கரி கரி சரி சனி சனி தனி தாப்பமாக தாய் போலே மததாப்பா மாப்பமாக கா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்கே நீ 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 சச ரீ கா பாமகா. இவன் ஒவ்வொரு வீட்டிலும் கமக கரி ரி ரி கரி இருக்குதுன்னா ரி சசானி தாயடா பத பத பமகா. இந்த பாட்டுக்கு இடையில ஒரு மியூசிக் வருது, அந்த மியூசிக்கோட சுரம் பாருங்க. கத நீத தத கத தத நீத கத தத நீத தத கத தத நீத. அடுத்த ஸ்டெப்பு தசரி காரி தசரி காரி. அது மேல் நோட்டினால நான் கீழே பாடுறேன், ஆனா நீங்க மேல வாசிங்க. அது நிச 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 நீ அப்படின்றது சரணம் பட்டினியா இருந்தாலும் அப்படின்ற வரி தொடங்குதுல அந்த வரிக்குரியது. நிக கரி ரி ரி சாசா சரி சரி சா நீ 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 நிசா நி த பாப்பமா மப்ப மப்ப மக கா. இதே டியூன் தான் நூறு லைனுக்கு வரும், அதை பாத்துக்கோங்க. நீ 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 கரி கரி சா நீ 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 க கரி கா சரி சரி ச நீ 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 கரி கா சரி சரி ச நீ 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 நீ. அதே ரெண்டு டைம் வந்துடும்.
பல்லு முளைக்க நெல்லு முனையில் மெல்ல மெல்ல கீறி விடுவாள் அந்த வரி கூறியது. இந்த லைன் பல்லவிலே வருது. உன்னையே என்னையும் படைச்சதிங்கே. இந்த பாட்டில் நிறைய ரிப்பீட்டேஷன் இருக்கு. அதை நீங்கள் மறுபடியும் அந்த ரெக்கார்டிங் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரிப்பீட்டட் டியூன் தான். கீபோர்டில் வாசிக்கிறப்ப எல்லாமே ஒயிட் கீஸ்லேயே வந்துடும். அதை பார்த்து வாசிக்கோங்க. அடுத்து ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி.